call me a god. You call me a god. ஜெருசலேம் போஸ்ட்ல இருந்து எல்லா செய்தித்தாள்களுமே இஸ்ரேல் லெபனான் மீது போர் தொடுக்கிறது, போர் ஆரம்பிக்கிறது அப்படின்னு. யோ, இதெல்லாம் ரொம்ப பழைய செய்தியா? ஏற்கனவே வந்து அட்டாக் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஹிஸ்புல்லா தற்காப்பு தாக்குதல் நடத்துறாங்க. இப்போ ஹிஸ்புல்லா தான் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வகையான அட்டாக் நடத்தியிருக்கு அப்படிங்கிற அந்த செய்தியை மறைக்கிறதுக்கு இந்த பக்கத்தில் இருந்து ஒரு செய்தி வந்து நாங்கள் போர் தொடுக்க போகிறோம். இதை தனியாக நீ ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் அட்டிச்சட்டி எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடி. வெஸ்ட் பேங்க் ஏரியா மட்டும் கிடையாது, இஸ்ரேலுடைய அந்த மேற்கு சைடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது அந்த ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே பயங்கர டேமேஜ் அப்படிங்கிறாங்க. எந்த இடத்துலலாம் அவங்க ஐடி கார்டு கொடுத்து உள்ளே அனுப்புவாங்களோ, அதாவது இப்போ நீங்கள் வெஸ்ட் பேங்க் ஏரியாவிலலாம் வந்து நீங்கள் வெளிநாட்டுக்காரங்கள்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இஸ்ரேலுக்குள்ளே, அதாவது வெஸ்ட் பேங்க் ஏரியாவிலேருந்து இஸ்ரேலுக்குள்ளே போகணும் அப்படின்னா அவங்களுக்கான ஐடி கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த விசாலாம் எந்த நாட்டிலேருந்து வராங்கன்னு அதில் சீல் வைப்பாங்க. அப்படி அந்த சீல் வச்சாங்கன்னா இவங்க இஸ்ரேலுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனேயே வெவ்வேறு நாடுகளுக்கு அவங்க போகவே முடியாது. இதனால் இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு, வெவ்வேறு நாடுகளுக்கோ நீ இஸ்ரேலுக்குள்ளே போயிட்டு வந்துருக்கியான்னு சொல்லி மற்ற நாட்டுக்காரங்கள்லாம் உள்ளே விட மாட்டாங்க. இது வந்து சொல்லப்படாத ஒரு செய்தியாகவே இருக்குது. அப்போ என்ன பண்ணாங்க இஸ்ரேல், உடனே என்ன பண்ணாங்கன்னா அந்த பாஸ்போர்ட் விசாலெல்லாம் அந்த அனுமதிக்கான சீட்டே கொடுக்காமல் அதை ஃபில்லப் பண்ணாமலே இஸ்ரேலுக்குள்ளே விட்டு டூருக்கெலாம் போயிட்டு வரதுக்கு அனுமதி பண்ணாங்க. இதுதான் வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் இருக்கக்கூடிய விஷயம். நம்ம எப்படி வந்து ஒரு கம்பி வேலிகளுக்குள்ளே ஒரு பயணப்பட்டு முள்ளுச்செடிகளுக்குள்ள நம்ம கிராமத்துக்குள்ளே பயணம் பண்ணி ஒரு இடத்துக்குள்ளே போகணுமோ அதே மாதிரி தான் சுற்றி வர கம்பிகள் அமைச்சு அதுக்குள்ளே வந்து ஒரு மனுஷனை செக் பண்ணி அதற்கு பிறகு தான் இஸ்ரேலுக்குள்ளே போயிட்டு வர முடியும். இதுதான் வெஸ்ட் பேங்கில் செட்லர்ஸ் வச்சுருக்கக்கூடிய சட்டம். அவங்க தான் அந்த இடத்துல வந்து பாதுகாவலராக இருக்காங்க. இஸ்ரேல் நாட்டுக்காரவங்க தான் அவங்களுக்கு காசு கொடுத்து இந்த பக்கம் வந்து வீடு கட்டி கொடுத்து அவங்க கையில் துப்பாக்கி கொடுத்து எல்லா வேலையும் இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதை ஏன் இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறேன்னா அந்த ஏரியா இருக்குல்ல, அந்த செக் போஸ்ட் பண்ணக்கூடிய ஏரியா, எந்தெந்த இடத்துலலாம் இஸ்ரேலுடைய ஆளுமை இருக்கோ அந்த இடத்த கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி ஹிஸ்புல்லா அட்டாக் பண்ணியிருக்காங்க. நீ வச்சுருக்கக்கூடிய செக் போஸ்ட்டு காலி ஆயிடுச்சு, நீ வச்சுருக்கக்கூடிய வீடுகள் காலி ஆயிடுச்சு, இங்கே செட்லர்ஸுக்காக கட்டப்பட்ட வீடுகள். இப்படி வெஸ்ட் பேங்க் ஏரியாவை கடந்து அந்த இஸ்ரேலுடைய எல்லை வரைக்கும் ஹிஸ்புல்லா அட்டாக் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து இஸ்ரேல் வந்து கலண்டுருச்சு, என்னடா இது, நம்மளோட ஆக்கிரமிப்பு வெஸ்ட் பேங்க்னு சொல்லுவாங்க, அதாவது மேற்கு கரைங்கிறதே ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைன்னு தான் சொல்லுவாங்க, அந்த இடத்துலையே இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போடுறா செய்தி இப்படி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து ஹிஸ்புல்லா மீது, அதாவது லெபனான் மீது போர் தொடுக்க போகிறது அப்படின்னு ஒரு செய்தி. இதற்காக வந்து 15 பில்லியன் அளவுக்கு அமெரிக்கா வந்து டாலர்லாம் ஒதுக்கிடுச்சுங்கிறது வேறு கதை. ஸோ அதெல்லாம் வந்து சேர்ந்துருச்சு போல இஸ்ரேலுக்கு. அடுத்த கட்டமாக தங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. அமேசானுடைய ஆயுதங்கள் இதுவரைக்கும் 20% மட்டும்தான் செலவழிந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு. 80% ஆயுதங்களை சேர்த்து தான் வச்சுருக்காங்க. எதிரி எப்படி தாக்குதல் நடத்துகிறார்களோ அதற்கேற்றவாறு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு உத்தியை ஹமாஸ் வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த போர் நீண்ட காலமாக நடைபெறக்கூடிய ஒரு போராக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ஆயுதங்களை தேக்கி வைக்கக்கூடிய வேலைகளையும் ஹமாஸ் செய்கிறாங்க. அதே நேரத்தில் எந்த இடத்துல அட்டாக் பண்ணணுமோ ஒத்த புல்லட்டை வந்து அடிச்சா கூட அது எதிரியினுடைய இதயத்தை வந்து காயப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க பண்ணக்கூடிய போர் முறையிலிருந்து தெரியுது. அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அவங்க வச்சு அவங்க அடிக்கக்கூடிய அடி எல்லாமே டார்கெட்டை தெளிவாக தாக்குகிறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டிய தகவலாக இருக்குது. இஸ்ரேலுடைய படுகொலைகளை மறைக்கக்கூடாது, அதாவது அவங்க வச்சிருக்கக்கூடிய தடயங்களை அழிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடாதுன்னு ஐசிஜே ஒரு ரூல் ஒன்று போட்டிருக்கு, அதாவது அறிவுரை கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து படுகொலை செய்ததற்கான ஆதாரங்களை அழித்து விடாதீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அப்படின்னா அவங்க படுகொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே வெட்ட வெளிச்சமாக தெரியுது, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸுக்கும் தெரியுது. அப்படி இருந்தாலும் அவங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க அப்படின்னா இனப்படுகொலையாளன் அப்படிங்கிற அடையாளத்தை அவங்களுக்கு இன்னும் கொடுக்கறதுக்கு 3 அல்லது 4 ஆண்டுகள் ஆகும். அதற்கு முன்னதாக இனப்படுகொலை செஞ்சுருக்கீங்க, அதை செஞ்ச தடயத்தை அடைச்சி அழிச்சிடாதீங்க, நாங்கள் வந்து அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னடே, நான் வந்து பார்க்க போகிறேன் அடுத்து கோர்ட்டிலேருந்து, நீ அந்த தடயத்தெல்லாம் அழிச்சிடுறா அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை இந்த தடயத்தை வந்து வச்சிருக்க அப்படின்னா நீ இனப்படுகொலையாளன் தான் அப்படிங்கிறத முன்னாடியே டிக்ளேர் பண்ணுறாங்களா? இப்படி இருவேறு கேள்விகள் இருக்குது. இதில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க. இங்கிலாந்தில் அணு ஆயுதங்கள் நிறுத்துவதற்கு அமெரிக்கா இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு.
ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற ஒரு இடத்தை தாக்கும்போது அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் அப்படிங்கிறது இப்படி சொன்ன உடனே டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா போய் அட்டாக்லாம் வந்து அணு ஆயுதங்கள் பண்ண முடியாது. ஆனால் ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் அப்படிங்கிறது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ரெடியாகி எதிரிகளுடைய இலக்கை வந்து எட்டி முடிச்சிடும். ஆனால் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் அப்படிங்கிறது லோட் பண்ணணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் லோட் பண்ணக்கூடிய சிஸ்டம் தான் அவங்க இன்ன வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய இருப்பு ஆயுதங்களை டைரெக்டாக இங்கிலாண்டினுடைய தளத்தில் கொண்டு போய் வச்சு அதன் மூலியமாக ரஷ்யா மீது தாக்குதல் நடத்துவதற்கான தன்னுடைய ஃப்யூச்சர் பிளானுக்கு இப்போவே அடித்தளமிடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகிருக்கு. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை வந்து செய்தி வெளியிட்டது எங்கே அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான செய்திங்கிறதுனால டெலகிராஃபில் வெளியான செய்தி அது. அதை தான் மக்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ரஷ்யாவுடன் போர் புரியதுக்கு யார் துடிக்கிறா அப்படின்னா யூகேவும் துடிக்குது, யூஎஸ்ஏவும் துடிக்குது. ஸோ இந்த துடிப்பு வந்து அதிகமாகும் போது ரஷ்யா வந்து அந்த துடிப்பை அடக்குவதற்கு சில உத்திகளை கையாளும். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு வந்து நிச்சயமாக சேர்ப்போம். ஃப்ரெஞ்சு இந்தியா இந்த ரெண்டு நாடுகளுமே, அதாவது ஃப்ரெஞ்சு கப்பலும் சரி இந்தியாவினுடைய ஏஎன்எஸ் விசாகப்பட்டினம்ங்கிற கப்பலும் சரி, இந்த ரெண்டும் தான் என்ன பண்ணாங்க, டைரக்டாக ஏமனில் இருக்கக்கூடிய அந்த ஹவுதி பழங்குடிகள் பிரிட்டன் கப்பல் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதலில் 6 மணி நேரம் போராடி இந்தியாவினுடைய கப்பல் அங்கே இருக்கக்கூடிய அந்த தீ எரிஞ்சுக்கிட்டு இருந்த தீயை அணைச்சது. அப்போது இந்தியாவினுடைய புகழ்ங்கிறது இன்றைக்கி உலகம் முழுவதும் பரவி கிடக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்திய மாலுமிகள் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் மீது காழ்ப்புணர்ச்சி கொள்ளவில்லை, மாறாக அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஏமன் ஹவுதி பழங்குடிகளால் தாக்கப்பட்ட அந்த பிரிட்டன் கப்பலை சேவ் பண்ணியிருக்காங்க, காப்பாற்றியிருக்காங்க. மறுமுனை தாக்குதலை இந்தியா எப்போயுமே நடத்தினது கிடையாது. தற்காப்புக்கான வேலையாகவும் இன்னொருத்தனுக்கு உதவி செய்யக்கூடிய வேலையும் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல தீப்பிடிச்சி எரியுது அப்படின்னா அதை அணைக்கக்கூடிய வேலையை எந்த ஒரு பொதுமக்களும் செய்ய தான் செய்வாங்க. அப்படி பொதுநலன் கருதி இந்தியா எடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சிங்கிறதுக்கு உலக நாடுகள் பாராட்டு தெரிவிக்குது. யூஎஸ் கப்பல் அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு, அவங்களால சரியான லொக்கேஷனை கூட ரீச் பண்ண முடியல. ஏன்னா யூஎஸ் கப்பல் 2 போர்க்கப்பல் அங்கே நிற்கிது செங்கடல் ஏரியாவில். அப்படி இருந்தும் அவங்களால யூஎஸ் கப்பலால் சம்பவம் நடந்த இடத்துக்கு நேரடியாக வர முடியல. ஆனால் இந்தியாவினுடைய ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் கப்பல் நேரடியாக வந்து அந்த இடத்தில் வந்து பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது இந்தியர்களுக்கு கிடைத்த பெருமை. இது சீனாவுக்கு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடியை உண்டாக்கியிருக்கு. என்னடா இது, நம்மளால முடியல, இந்தியா சாதிச்சிருச்சே அப்படின்னு. இன்னொரு புறம் ஹமாஸினுடைய ஹோஸ்டேஜுக்கான டீல் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. கத்தார் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 130 பிணை கைதிகளை விடுவிக்கக்கூடிய வேலையில தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன் டைம் 3 சேட்டலைட் ஒரே நேரத்தில் 3 சேட்டலைட்டை ஈரானுடைய ஏவுதளத்தில் இருந்து ஏவி விண்ணில ஏறி சாதனை படைச்சிருக்கு ஈரான். ஈரான் உலகின் மற்ற நாடுகளுக்கு எந்த வகையிலையும் சளைத்ததில்லை. உலகின் முன்னோடி நாடுகளில் நாங்களும் ஒன்று, எப்படி வந்து விஞ்ஞானத்தில் நாங்களும் சிறந்து விளங்குறோம் அப்படிங்கிறத உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக காட்டுவதற்கும் உலக நாடுகளை அச்சுறுத்துவதற்கும் அவங்க வடகொரியா மாதிரியான விஷயங்களை செய்யலை, மாறாக ஜனநாயக முறைப்படி வான்வெளியில் எங்களுக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கிறது, அதை நாங்கள் வந்து யாங்க யாருங்கிறத நாங்கள் காட்டுறோம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சீமோர்க் ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற அந்த 3 சேட்டலைட்டுகளை விண்ணில ஏவி சாதனை படைச்சிருக்காங்க. 80% டனல் வந்து இன்னமும் உயிர்ப்போடு இருக்கிறது அப்படிங்கிறத இஸ்ரேலே ஒத்துக்குச்சு. 20% டனல் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சோம், ஆனால் அதை கண்டுபிடிச்ச எல்லா டனல்களுமே பயன்பாடு அற்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இஸ்ரேலேருந்து வரக்கூடிய பத்திரிகைகள் சொல்லுது. ஸோ ஐடிஎஃபினுடைய வீரர்களாகட்டும் மொசாட்டினுடைய உளவு அமைப்பாகட்டும் தோற்று போய்விட்டது ஹமாஸ் இடத்துல அப்படிங்கிற ஒரு செய்தியும், அதே நேரத்தில் 80% டனல் இன்னமும் உயிர்ப்போடு இருக்குது அப்படிங்கிறத இஸ்ரேலே சொல்லுதுன்னா அது எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இஸ்ரேலுடைய ஐடிஎஃபும் மொசாட் குழுவினரும் ஹமாஸிடம் தோற்று போயிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஓப்பன் ஸ்டேட்மெண்டா வெளியிட்டு இருக்காங்க. ஸோ ஜெருசலேம் அண்டு டெல்லவீவ்ல நீங்க தான் தோத்து போயிட்டீங்கல்ல, அப்புறம் ஏண்டா வந்து அவங்க கிட்ட இன்னமும் முறுக்கிக்கிட்டு இருக்கீங்க, ஹோஸ்டேஜை கேட்டு வாங்க, போர் நிறுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜெருசலேமில் இருக்கக்கூடிய டெல்லவீவில் இருக்கக்கூடிய பொதுமக்களே டைரக்டாக யூதர்களே ஒன்றாக சேர்ந்து நெதன்யாவுக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினரும் வந்து அடக்குமுறையை கையாண்டிருக்காங்க. இப்படி பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் நடந்த சண்டையில் பெரிய அளவிலான போராட்டம் வந்து இஸ்ரேல் வந்து ஒரு சுடுகாடாக மாறக்கூடிய நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய உண்மை.
மூன்று அமெரிக்கர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அக்டோபர் 7 பிறகு நடந்த மிகப்பெரிய அட்டாக்காக இது பார்க்கப்படுது. அந்த மூன்று அமெரிக்கர்கள் யார் அப்படிங்கிற விவரம் நமக்கு கிடைக்கல. பட் அட்டாக் பண்ணி கொலை செய்யப்பட்டது மூன்று அமெரிக்கர்கள். இது எங்கே நடந்தது அப்படின்னா 25 அதில் காயமடைஞ்சிருக்காங்க. ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், இது வந்து ஜோர்டானுடைய எல்லை பகுதியில் நடந்திருக்கு. நான் ரிஷி சுனக்கை பற்றி ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்தை இந்த இடத்துல கம்பைன் பண்ணி பாருங்க, புரியும். ரிவர் டு சி அப்படிங்கிற வார்த்தையை எந்த நாட்டினுடைய பார்லிமெண்ட்டில் கிண்டல் பண்ணியோ அதே மாதிரியான வார்த்தையை உன்னுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்கா உன்னுடைய தளத்திலேயே ஜோர்டானில் வச்சு நான் அடிச்சிருக்கேன். ஜோர்டானுடைய நதி தான் அங்கிருந்து தான் டைரெக்டாக கனெக்ட் ஆகி நதி டு கடல் வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய மேப் இருக்குது. ஸோ என்னுடைய கடல் எல்லையாகட்டும் என்னுடைய நதியினுடைய எல்லையாகட்டும் மிக நீண்டது, அது பாரம்பரியம் மிக்கது, என்னுடைய கலாச்சாரத்தினுடைய மிக முக்கியமான பங்கு, இதுதான் என்னுடைய எல்லை, என்னுடைய எல்லையை மீட்டெடுக்கிறதுக்காக நான் நடத்தக்கூடிய போராட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவரைக்கும் ஜோர்டான் மீது ஈரான் அட்டாக் நடத்தினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நடத்தின அட்டாக்கு, அதில் தெளிவாக மூன்று அமெரிக்கர்களை கொலை செய்திருக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது. ரிஷி சுனக்கு சில பதில்களை சொல்ல விரும்புகிறாங்க ஈரான். ரிவர் டு சி அப்படிங்கிற வார்த்தை இருக்குடா, நீ பாரு இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரிவர்ல இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெளிவாக ஈரான் வந்து தனது பதிலடி மூலியமா கொடுத்துருக்காங்க. அக்டோபர் 7 பிறகு ஈரான் எடுத்து வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அடி அப்படிங்கிறது இது பார்க்கப்படுது. நாட்டாமைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டாமையினுடைய தலையிலேயே ஓங்கி கொட்டக்கூடிய வகையில் இந்த சம்பவத்தை பார்க்குறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ரோ பாலஸ்தீனியர்கள் உலகத்தினுடைய மக்கள் எல்லாருமே கரெக்டாக தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம், ஈரானும் சரியான இடத்துல தான் அடிச்சிருக்கு அப்படிங்கிறத வலியுறுத்தி தனது பாசிட்டிவான போராட்டங்கள் மூலியமாக இதை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. 120 முறை ஒரே ஆண்டில் ஈராக் அண்டு சிரியா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக கடந்த 2023 வரலாறு புரட்டி பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஈராக் அண்டு சிரியா மீது அவங்க தொடுத்திருக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது அதில் பெரிய அளவில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல, மாறாக அமெரிக்காவினுடைய தளவாடங்களும் இராணுவ துருப்புகளும் அங்கே இருக்காங்க. ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் அமெரிக்க துருப்புகளை வெளியே போக சொல்லிட்டாரு, இருந்தாலும் அவங்க வெளியில போகல. சிரியாவிலையும் அதே மாதிரியான நிலைமை, ஜோர்டானிலையும் அதே மாதிரியான நிலைமை. இப்படி அமெரிக்க துருப்புகளை வெளியேற்றுவதற்காக அந்தந்த நாட்டினுடைய மன்னர்களாகட்டும் அந்த நாட்டினுடைய அதிபர்களாகட்டும் அந்த நாட்டினுடைய பிரதமர்களாகட்டும் அறிவிப்புகளை வெளியிட்டு விட்டார்கள். ஆனாலும் அமெரிக்கா அந்த இடத்தில் இருந்து வெளியேற மறுக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் ஆப்கானிஸ்தான் இருந்தது. அதற்கு பிறகு தாலிபான்கள் பிடிச்சி அமெரிக்கர்களை விரட்டி அடித்தாங்க 2021. அதை மக்களுக்கு நினைவுபடுத்தி விட்டு இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏன் சொல்றேன் அப்படின்னா, அமெரிக்க தளங்கள் மீது தாக்கி அளித்திருக்கிறது ஈரான் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஈரான் இதில் மையப்புள்ளியாக இருந்து உலகின் பல்வேறு இஸ்லாமிய பேஸில் இருக்கக்கூடிய நாடுகள் அந்த நாடுகளுடைய தலைவர்கள் அறிவிக்கையாக கொடுத்த பிறகு அது அமெரிக்கா செயல்படுத்தாமல் இருக்கும்போது ஈரான் தரப்பில் இருந்து ஒரு அட்டாக் நடக்குது. அப்போது இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றாக இருக்கிறதுங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டு ஈரான் உலகின் மற்ற இஸ்லாமிய நாடுகளோடு தொடர்புள்ள தான் இருக்குது. பாகிஸ்தானோடு அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய அட்டாக் அப்படிங்கிறது சகோதர யுத்தமாக அது மாற்றிக்காட்டி விட்டார்கள். ஸோ இப்படி வந்து ஈரான் செய்யக்கூடிய விஷயங்கள்ங்கிறது உலகத்தினுடைய வல்லாதிக்க சக்தியாக ஈரான் உருவாக்கி கொண்டிருக்கிறதுங்கிறத மெய்ப்பிச்சு காமிச்சிருக்காங்க. நியூயார்க் டைம்ஸ் வந்து ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்காங்க, 2 போர் நிறுத்தத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இதற்கான அறிவிப்பு 2 வெளியிடப்படும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ஜனவரி 28 ஒரு 4 ஒன்றாக சேர்ந்து ஒரு மீட்டிங்ல உட்காந்துருக்காங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், கத்தார் அண்ட் எகிப்த், இதுல யார் யாரெல்லாம் முக்கியஸ்தர்களா வந்து உட்காந்து பேசியிருக்காங்கன்னா, அமெரிக்காவினுடைய CIA சீஃப் வில்லியம் பர்ன்ஸ், அவர் மொசாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டேவிட், அதற்கு பிறகு எகிப்திலிருந்து அப்பாஸ் கமல், அதற்கு பிறகு கத்தாருடைய PM ரஹ்மான், இவங்க 4 ஒன்றாக சிட்டிங்கில் உட்காந்து பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஹமாஸிடம் இஸ்ரேல் தோற்றுவதாக செய்திகள் வெளியிட வேண்டாம், அதே நேரத்தில் மாறாக எப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கணும்னா சீஸ் ஃபயருங்கிற வார்த்தையை அறிவிங்க, 2 இந்த அறிவிப்பு வந்து வெளியாகணும், நெதன்யாவுக்கு ப்ரெஷர் கொடுங்கன்னு மொசாட்டினுடைய தலைவருக்கு போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் தோற்றதாக வந்து அறிவிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் ஜெனியூனாக 2 இடையில பரஸ்பரம் ஒப்பந்தம் செய்து கத்தார் மத்தியஸ்தமாகவும் எகிப்து மத்தியஸ்தம் செஞ்சு இந்த பஞ்சாயத்தை ஹோஸ்டேஜ் ரிலீஸு பிளஸ் 2 போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காங்க அப்படிங்கிற அதிரடியான தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. எது எப்படியோ சீஸ் ஃபயர் அப்படிங்கிற வார்த்தையினால கொஞ்ச நாளைக்கு 2 காலத்திற்கு பாலஸ்தீன மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் தன்னை
தகவேற்றுக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் மீட்டெடுக்கப்படும் அப்படிங்கிறது தான். ஸோ உரிமைகளுக்காக போராடக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய விடுதலை அப்படிங்கிறது கூடிய விரைவில் சாத்தியப்படும். இது மிக நீண்ட போராக தான் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போதைய வெற்றி அப்படிங்கிறது யாருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கிற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.